செம்பியன் மாதேவி படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. அதான் பெரிய பெரிய படமெல்லாம் கூட சாங் வந்தால் எந்திரிச்சு போவாங்க, ஒருத்தர் கூட எந்திரிக்கல, அதே ஒரு பெரிய வெற்றி தான். எல்லாருமே பார்க்கலாம், நல்ல அருமையான படம், நல்ல கருத்து, நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கேரக்டர் அவங்கவும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. செம்பியன் மாதேவி படம் பார்த்துட்டு வரோம், வாழை தங்கலான் இந்த மாதிரி பெரிய படங்கள் மத்தியில் இந்த செம்பியன் மாதேவி படம் ஓடி இருந்துச்சு, அதான் உள்ளே போய் பார்த்தோம். படம் எல்லாமே புது ஆர்டிஸ்ட் தான், ஆனால் வந்து படம் வந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு. மக்களுக்கான படம் தான், தாராளமாக படம் பார்க்கலாம், மக்கள் வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம். ஒரு அஞ்சு பாட்டு இருக்குது படத்தில், அஞ்சுமே வந்து மியூசிக் டைரக்டர் தான் வந்து இசையமைப்பாளர், அருமையாக வந்திருக்கு படம் சாங்கு. செம்பியன் மாதேவி இந்த படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளேலாம் தரமாக இருக்குது, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க, அதில் இருக்க பாட்டு இசையெல்லாம் சும்மா சொல்லவே கூடாது, அவ்வளோ அருமையாக இருக்குது. செம்பியன் மாதேவி, செம்பின்ற ஒரு ஃபுல்லாக கிராமத்தை மையப்படுத்தி இந்த அது ஃபுல்லாக படத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அதை ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா, ஆனால் அவங்க சொல்கிற அந்த ஃபுல்லாக காதல் சொல்கிற விதமும் அவங்க ஃபுல்லாக நடித்த நடிப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக சூப்பராக போயிட்டுருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆனால் இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி வன்கொடை மிகல் இன்னும் வந்து அதை பல கிராமங்களில் இருக்குது. அது வந்து அதான் இந்த இந்த படத்தின் மூலிமா அவங்க அவங்க சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இது போல் விஷயங்கள் இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடாது, எல்லோரும் இவ்வளோ மனிதனோட மனிதனாக மனிதனாக வாழணும், ஜாதி எதுக்கு நடுவில் வருது அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அருமையாக இருக்குது படம், நல்லா இருக்குது. கிராமத்து கதை தான், ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்கும் நடக்கிற விஷயம். இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தோலை உரிச்சிருக்காப்புல டைரக்டர். இது நல்ல படம், நல்ல விஷயம். இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், வாழ்த்துக்கள். படம் பேர் வந்து செம்பியன் மாதேவி, ஆனால் இருக்கிற கேரக்டர் பார்த்தா ஒன்று கண்ணகி, இன்னொன்று மாதேவி, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இருந்தாலும் ஒரு காதல் கதையை வந்து ஜாதியோடு கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்குது, சிம்பிள் பட்ஜெட் இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த மலையாளி மூவிஸ் எல்லாம் யதார்த்தமாக கொண்டு போவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, ஜாதியை பார்த்து காதல் பண்ணாதீங்க. அதே மாதிரி காதல் பார்த்திங்கன்னா ஜாதியை விட்டுடுங்க. உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை பாருங்கள், ஏதாவது ஒன்று செய்யுங்க. இதுவும் வேணும் அதுவும் வேணும்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை, முடியும். ஆனால் டைரக்டர் வந்து நல்லா யோசித்து கடைசி வரையும் ஒரு பொண்ணு நம்மளை நம்பினா நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். அதே மாதிரி ஹீரோ அவரே தான் டைரக்டரு, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா ட்ரை பண்ணி நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் மொசக்குட்டி அண்ணா ஒரு காமெடி வருது, சரோஜா, அந்த காமெடி நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பாட்டு நல்லா இருக்குது, படம் பார்க்கலாம், நல்லதாக இருக்குது. மூவி பார்த்தேன், செம்பியன் மாதேவி. ஃப்ரம் தி பிகினிங் டு எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவும் ஜாதி பார்த்திங்கன்னா இருக்குது, மாறலை. பட் இதை மாறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. கண்டிப்பாக மாறும், இப்போ மாறலனாலும் இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக மாறும். ஓவரால் இந்த மூவி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட் இருந்தது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஹீரோ தான் வந்து அவரை கொல்லுவாங்கன்னு பார்த்தோம், பட் மாதேவி வந்து கொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா லவ் சாங்ஸ் ரெண்டு இருந்தது, அதுவும் சூப்பராக இருந்தது. சின்ன சின்ன காமெடியும் இருந்தது. ஸோ ஓவரால் சூப்பராக இருந்தது. செம்பியன் மாதேவி படம் பார்த்தேன், நல்லா இருக்குது படம். படம் வந்து லவ், கேஸ்ட்டு யதார்த்தமாக இருக்குது, வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் கேஸ்டில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, யாரும் கேஸ்ட் பார்க்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க இதில் ஃபைனலில். கேஸ்ட் பார்த்து லவ் பிரிஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம், எல்லா எந்த கேஸ்ட்டாக இருந்தாலும் நம்ம சேரலான்றதை தான் சொல்லியிருக்காங்க. புது டீம் பண்ணியிருக்காங்க, புது டீம் மாதிரியே தெரியல. டைரக்ஷன் வந்து லோகபத்மநாபன் பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. மூணுக்கு இதுவும் மூணு ரோலையும் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் சப்ஜெக்ட்டு அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்க்கலாம் இந்த படம் மூலமா. கேஸ்டிசம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்ல வராங்களே தவிர, இதை பற்றி ரொம்ப ஹார்ட் ஃபீலிங்காக எதுவும் நினைக்க வேண்டாம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மியூசிக்கு சாங்ஸு அஞ்சு சாங் இருக்குது, அஞ்சு சாங்குமே நல்லா இருக்குது, கேட்டு பார்த்துங்க, நல்லா வந்திருக்கு எல்லாமே. ஹலோ வணக்கம், நான் ஏடி ராம், மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் பண்ணியிருக்கேன். செம்பியன் மாதேவி இது எங்கள் டீமோட மோஸ்ட்லி எல்லாம் ஒர்க் பண்ணவங்களோட முதல் படம், ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இது என்னென்னா ஒரு மனுஷன் மனிதர்களோட ஒரு நேச்சுரலான எமோஷனோட நாங்கள் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த படத்தோட டைட்டில் செம்பியன் மாதேவி. இது வந்து இது செம்பியன் கிராமத்தில் அந்த மாதேவின்ற கேரக்டர் ஒரு லவ் பண்ணுறப்ப உடல் ஜாதின்ற ஒரு தேவையில்லாத உள்ளே வந்து எப்படி அதை வந்து அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் இந்த கேரக்டர் கொண்டு போயிருக்கோம். ஒரு ஹீரோயினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக கொடுக்குற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப அரிது தான். செம்பியன் மாதேவி அப்படின்றது ஒரு பெண்ணின் பேர்லேயே வந்து ஒரு
படம் லான்ச் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம். அதை நாங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கோம். அது இது மோஸ்ட்லி எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். நம்ம பார்க்குற சுற்றி பார்க்குற ஒரு லைவ்லி கேரக்டர்ஸ் இருக்கும். ப்ளஸ் அதை வந்து நாங்கள் சினிமாட்டிக்காக என்கேஜிங்காக நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் குமரேசன். இந்த படத்தில் நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் லீட் நான் தான் பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. ஒரு ரெண்டு சமுதாயத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை இயக்குனர் லோகபத்மநாதன் அவர்கள் வந்து தெல்ல தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதை இப்போ ட்ரெய்லரை பார்த்து சில பேர் ஜாதியை வச்சு எடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னுவாங்க. அப்படின்னா எதுவுமே இல்லை, கமர்ஷியலாக இருக்கும் உங்களுக்கு காமெடி. அதே நேரத்தில் முக்கியமான மெசேஜ், சோசியல் மெசேஜை சொல்லியிருக்காங்க. படிக்கணும், ஒரு சமுதாயத்துலேருந்து ஒரு சமுதாயத்துக்கு உண்டான பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம். ஒரு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் உள்ள படத்தெல்லாம் தேட்டர் கொடுக்குறதே பெரிய விஷயமாச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து மக்கள் சேர்த்துருக்குறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பேர் அழகி தீப்தி ஸ்ரீ. நான் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மூவியில் ஆக்டிங் வைஸ் நான் எதுவும் பண்ணலை, ஆனாலும் லோகபத்மநாபன் சார் அவங்க டேரக்ஷன் பார்க்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ சாரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. டேரக்ஷன் வைஸும் சரி ஆக்டிங் வைஸும் சரி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட் உங்களை பற்றி சொல்லவே வேணாம். நீங்கள் படத்துக்கு வந்தீங்கனாலே அவங்கள பற்றி தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கோம். அவ்வளோ சூப்பரான ஆக்டிங் அவங்களது. கோஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் அமேசிங்காக இருக்குது. எடிட்டிங், கேமரா ஒர்க், அப்புறம் டெக்னீஷியன் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகும், இல்லைனா வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த மூவி. இந்த மாதிரி கேஸ்டிசம்ஸ்லாம் ஒழிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹோப்பில் தான் நாங்கள் படம் எடுத்திருக்கோம். நல்லா வந்திருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் வீட்டு மியூசிக் அரவிந்த் பேசுகிறேன். செம்பியன் மாதேவி படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து வீட்டு மியூசிக்கில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னா, இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. அஞ்சுமே தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகான பாடல்களாக வந்திருக்கு. இந்த படத்தோட நாயகன் இயக்குனர் இசை கூட இந்த படத்துக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. 5 பாடல்களுமே தரமான பாடல்களாக கொடுத்துருக்காரு. முதல் பட நாயகன் மாரியே தெரியல. நாயகனுக்கான எந்த விதமான பில்டப்புமே இல்லாமல் சாதாரண ஒரு கிராமத்து இளைஞன் எப்படி இருப்பாரோ அந்தமாரி படத்தை வந்து பண்ணியிருக்காரு. படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு தியேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் வந்து ரீனா. நான் வந்து இந்த செம்பியன் மாதவியில் ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான மூவியாக வந்திருக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு மக்கள் உங்கள் கையில் இருக்குல்ல, நீங்கள் வந்து பார்த்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இதில் நிறைய மெசேஜ் இருக்குது, வந்து பாருங்கள், எங்களுக்காக வந்து பார்த்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. என் பேர் எழில். ஆக்சுவலாக இதில் வந்து செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக வில்லன் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணுற சீன்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு நியூ எக்ஸைட்மெண்ட் எனக்கு. ஃபஸ்ட் ஃபிலிம் இது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன். இது வெள்ளித்திரையில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள், படம் நல்லாயிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டீம் அமைஞ்சிருக்கு. ஸோ எங்களோட எல்லாரோட எஃபெக்ட்டுமே போட்டு அதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். பட் உங்கள் கையில் இருக்குது, வந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு, உங்களோட ஆதரவு கிடைச்சா தான் நாங்கள் இன்னும் மேலே மேலே வளர்ந்து போக முடியும். ஸோ உங்களோட ஆதரவு வேணும். ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரெஜினா விஜய் பேசுகிறேன். செம்பியன் மாதவி படத்தில் நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா தேட்டரில் பார்த்துல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான ரெண்டு கதைகள், காதல் கதைகள் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த லோகபத் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ஸோ நிறைய விழிப்புணர்வான விஷயங்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இன்க்ரீடியன்ட். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து நிறைய சாங்ஸ் அண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஒரே ஆள் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ டேரக்டர் தான் அவர் தான், ஹீரோவும் அவர் தான், அண்ட் மியூசிக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஃபேன்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப தூக்கலாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். காலையில் 10 மணி ஷோ கமலாவில் பார்த்தோம். ஆடியன்ஸ் வந்து ப்ரெஷ் ஷோ 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ போட்டோம். ப்ரெஷ் ஷோ போடுறப்பவே பயந்து பயந்து தான் போட்டோம். ஸோ ப்ரெஷ் ஷோவிலே வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸு, வேறு லெவலில் சப்போர்ட், ரிவ்யூலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போது கமலாவில் 10 மணி ஷோ, ஆடியன்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறது. ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப் பண்ணுறதுக்கும் விசில் அடிக்கிறதும் அந்த ரொமான்ஸ் பர்ஷனில் பார்க்குறதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எமோஷனலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகிடுமோ ஆகிடாதோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குற அந்த ஒரு 20 மினிட்ஸ், லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவங்க பின் ட்ராப் சைலண்டாக படம் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.